சின்னத்துல இந்த குழந்தை கையில சல்லிய கொடுங்க, தர்மத்தை முற்படுத்துங்க. ரப்புல் இஸ்ஸத் வல்லாஹி காப்பாத்துவான், வல்லாஹி ஹிக்மா அல்லா தருவான். மூமின்கள்ட்ட இருந்த பண்பு, நபிமார்கள்ட்ட இருந்த பண்பு, இருப்பதை கொடுப்பது, அந்த கொடுப்பது தான் எங்களை காப்பாத்த போது. இப்ப சைத்தான் வந்து சொல்ல போக்கல, சைத்தானுக்கு ஃபர்ஸ்ட் அடி அல்லாஹ் ஆர்டர் சொன்னா அந்த ஆர்டர் தான், ஒரே அடி கொடுப்பேன் வந்தா. ஒய் அமரு கும்பில் ஃபாஷா, சைத்தான் பின்னாடி போய் இவனுக்கு எப்படி ஏவுறது, பொல்லாத ஆளாகிறானே இவன், கொடுக்கறானே இவனுக்கு ஏவுறாரு, ஏவினா எனக்கு தான் அடிபடும், பின்னாடி போவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செய்ய பார்த்தான், இன்றைக்கு போய் நாங்க ஏன் ஹஜ்ஜில் அதாவது கல்லடிக்கிறோம், அங்கதான் சைத்தான் இருக்கிறானா? இல்ல, அவன் எப்படி பிளேட்டை பறக்கினான் தெரியுமா? பொண்டாட்டியும் புள்ளையும் தட்டம் தனியாக, நைட்ல யாருமே இல்ல, சாப்பிடறதுக்கு ஒரு மரம் இல்ல, தண்ணி இல்ல, ஒன்றும் இல்ல, கை குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், பொண்டாட்டி அங்க போற வழியில என்ன பண்றது, பொண்டாட்டி புள்ள கல் எடுத்து அடிச்சார், நாங்க அடிச்சோம். ஏனண்டா அவர் துஆவை அப்படி தெளிவா சொல்றாரு, அல்லாஹ் ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுரியத்தி பிவாதின் கைர் ஜி ஸர்இன் இந்த பைத்துக்கள் முஹர்ரம். அல்லாஹ் சொல்றாரு, நான் இப்ப அதாவது கஅபத்துல்லாஹ் போயிட்டீங்க, போனா நீங்க எப்படி துஆ கேப்பீங்க, அல்லாஹ் புனித ஆலயத்துக்கு வந்துட்டோம், இப்ராஹிம் நபி அப்படி கேட்கல, ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுரியத்தி, யாருடைய சந்ததியை நான் குடியமர்த்தி விட்டேன், எங்கே பிவாதின் ஒரு பள்ளத்தாக்குல, கைர் ஜி ஸர்இன் யா அல்லாஹ் விவசாயத்துக்கு லாயக்கு இல்லாதது, விவசாயத்துக்கு லாயக்கு இல்லாத மண்ணு, இந்த பைத்துக்கள் முஹர்ரம் உன் சங்கையான ஆலயத்துக்கு முன்னாடி. இதை நான் பல ஆண்டுகள் யோசிச்சிருக்கிறேன். இப்ராஹிம் நபி ஈமானில் உச்சக்கட்டம் உள்ளவர், அவர் ஏன் இந்த துஆவை இப்படி கேட்டார்? பிறகு எல்லாத்தையும் பார்த்து அதை பத்தி ஆய்வு பண்ற நேரம், அதுக்கு பிறகு அல்லாஹ் அதை தெளிவாக்கினான். ஏன் கேட்டார் தெரியுமா? ராத்திரிக்கு விட்டு போனா தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, மரமட்டை இல்ல. அவர் என்ன சொல்ல வந்தார், யா அல்லாஹ் நீ ரஸ்ஸாக் என்பதை நான் நம்பி விட்டேன், நீ பாதுகாவலன் என்பதை நம்பி விட்டேன், என் பொண்டாட்டி பிள்ளைக்கு இந்த ஆண் துணையும் இல்ல, சாப்பாடு முடிஞ்சா பிச்சை எடுக்கிறதுக்கு ஈச்சப்பழம் இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, நான் யா அல்லாஹ் இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்ல, இந்த பைத்துக்கள் முஹர்ரம் உன் சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்துல யா அல்லாஹ் தொழுகையை நிலைநாட்டுவதற்கு யா அல்லாஹ் அவர் கேட்டதுவா, சைத்தான் அங்க வந்துதான் வழி மறைச்சான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, விபச்சாரத்திலிருந்து பாதுகாப்பதற்கு முதல் வேலை உங்க பேச தொடங்க. ரப்புல் ஆலமீனுடைய ஆலயத்துக்கு உங்களுக்கு எங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ உங்க குழந்தை கையால கொடுக்க வைங்க. ஷைத்தானுக்கு ஃபர்ஸ்ட் அடி ஏண்டா, 5% 10% 15% 20% ஷைத்தான் உங்களுக்குள்ள நுழைவான். தர்மம் உங்கள்கிட்ட இருந்து எடுபட்டு போனால் ஷைத்தான் உங்களுக்குள்ள கூடி அமருவான். அல்லாஹ் ஃபர்ஸ்ட்க்கு பேசுறவர் யஇதுக்குமுல் ஃபக்ர் வயதுஉக்கும் பில் ஃபஹஷா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல அழைப்பான் இல்ல, வயஅமருக்கும் பில் ஃபஹஷா, உங்களுக்குள்ள உரிமை வந்து விட்டால் ஏவுவான், செய் செய். இப்ப உள்ள வந்துட்டான், அவ்வளவு இன்பம் செஞ்சாகி ஏவுற அளவுக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டான். எந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், வல்லாஹு யஅதுக்கும் யஅதுக்கும் மக்ஃபிரதம் மின்ஹு வ ஃபதல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான் பாவ மன்னிப்பு, அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பை வாக்களிக்கிறான், ஃபதல் அல்லாஹ்வுடைய சிறப்பை. வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் விசாலமானவன் அறிந்தவன் என்கிறான் அல்லாஹ். அதுக்கு பிறகு தான் சொல்ல யுத்தில் ஹிக்மா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்த ஹிக்மாவை கொடுப்பதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹுடைய நல்லடியார்கள், அப்படி என்று சொன்னால் முதலாவது விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல வந்தது, எங்களை நாங்கள் விபச்சாரத்திலிருந்து பாதுகாப்பதுக்கு ரப்புல் இஸ்ஸத் சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தை எடுக்கணும் நம்பவான். அடுத்ததாக எங்களுக்குள்ள பாதுகாப்பு வளையம், சின்னத்தில் இருந்தே சைக்காலஜியில் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு, 24 நாட்களுக்கு தொடர்ந்து ஒன்றை சொல்லி வந்தால் ஆள் மனசுக்குள் அது இறங்குமென். சுபஹானல்லாஹ், 24 நாட்கள் அல்ல, எல்லா நாளும் சூரத்துல் ஃபாத்தியாவை தொடர்ந்து ஓதுனோமே அது ஆள் மனசில் ஆழமாக பதிஞ்சிரும், உணர்ந்து ஓதினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வீட்டுக்குள்ள கட்டாயமாக விபச்சாரத்துக்கு ஒரு அருவறுப்பை உண்டாக்குங்க. நான் அதிகமான இடங்களில் நான் பேசியிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார் சிம்பிளாக உருவாக்குறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. ஏன் நான் உங்களுக்கு அதிகமாக இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்கிறேன், பன்றி இறைச்சி எங்கள் குழந்தைகள் சாப்பிடாது, முஸ்லீம் உம்மத்தே சாப்பிடாது. ஏன் சாப்பிடாது? ஹராம் நாளையா? இல்லை, அப்படி யாராவது சொன்னால் அது போய் ஹராம் என்பதுக்கு தான் சாப்பிடாது உண்மை, ஆனால் ஏன் அது உண்டாச்சு? அருவறுப்பு. ஹராம் என்பதுனால ஜெனட்டிக்லி ஜீனா வரம்பெறும் பரம்பரையாக அதை கண்டா எச்சி அதை துப்பிடுவோம், அதுக்கு மேல ஒழுங்கேலாது, இது அருவறுப்பு. சாதாரணமாக இப்ப நாங்க வெள்ளவத்துக்கு போனா அங்க ஒரு காக்ரீச், ஒரு ஒரு கருப்பான் பூச்சி ஓடிச்சென்று வைங்க, உள்ளவங்க காலத்துக்கு யோன்னு பயந்துருவாங்க,
மகியங்கன காட்டுல போனா அவன் மேலால ஏறிட்டு போகும், அந்த புள்ள ஒண்ணுமே செய்யாது, அதுக்கு ஒரு கணக்கே இல்ல. ஏன்? அவங்க வளர்க்கப்பட்ட விதத்துலதான் அருவறுப்பும் அருவறுப்பு இல்லை என்பதை தீர்மானிக்கிறது. வளர்ந்ததுல சைக்காலஜில சும்மா சொல்லுவார்கள், ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து ஒரு பாம்பு கையில கொடுத்து விளையாட வச்சா என்றைக்கும் அந்த குழந்தை பாம்புக்கு பயப்படாது. எப்ப பயம் வந்துச்சு தெரியுமா? உமா ஓடினாங்க, அப்பா ஓடினாங்க, சமுதாயம் ஓடிச்சு, அதனால பாம்புக்கு ஓடிச்சு. பாம்பு பாம்புக்கு ஒரு குழந்தைக்கு அந்த பயம் வருவது நாங்க பயத்தை உருவாக்குறதுனால. காட்டுக்குள்ள உள்ள புள்ள அது பாம்பு பிடிக்கும், ஏன் பிடிக்கிற டெக்னிக்க சின்னத்துல இருந்தே சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம என்ன பண்ணணும்னா டோட்டலா எங்களை ட்ரெயின் பண்ணணும், எங்களுக்குள்ள அந்த ட்ரெயினிங் உண்டாக்குறது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத். அப்ப வீட்டுக்குள்ள நம்ம தொடர்ந்து என்ன பண்ணணும்னா அந்த அருவறுப்பு எப்படி பன்றியடைச்ச, ஒரு பயான் இல்ல, ஒரு குத்துபா இல்ல, ஒரு ஹேண்ட்பில் இல்ல, ஒரு துண்டு பிரசவம் இல்ல, வானொலியில பேசல. ஆனா அமெரிக்காவுக்கு ஒரு ஆள் அனுப்பியாச்சு, அவர் குடிக்கிறார், இப்ப அவர் விபச்சாரம் செய்யறாரு, ஆனா போ ஒமிட்டு அவருக்கு சக்தி வந்துடும், சக்தி வந்துடும். ஏன்? சின்னத்துல இருந்து போடப்பட்ட அந்த ஃபைல் ஒன்னாயிரும், பன்றி அரைச்சா, பன்றி அரைச்சா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படின்னா சின்னத்துல இருந்து தொடங்குங்க. மீடியாக்கள் என்ன நஜீஸ் வருகுது, எப்படி சொல்லணும், அருவறுப்பு பார்க்க கூடாது, ஒழுக்கத்தை இது பண்ணணும் தொடர்ந்து. அது அந்த சின்ன பிள்ளைக்கு சின்னது மாதிரி, சின்னது மாதிரி. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்ன சொல்கிறான் மூமின்களுக்கு, பார்வையை தாழ்த்து சொல்கிறான், பார்வையை தாழ்த்து சொல்கிறான். ஹிஜாப் எங்க? கண்ணில. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்கிறான், அந்த பார்வையை தாழ்த்துற இடத்தை, அந்த செக்யூரிட்டி ஜோனை நாங்கள் சின்னத்துல இருந்து உருவாக்கினா ஒரு புள்ள கூச்சப்படும், ஒரு புள்ள ஆம்பளை புள்ளையா இருந்தாலும் கூச்சப்படும். அந்த கூச்சத்தை எடுக்கிறது தான் ஷைத்தான் டாக்கெட். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செஞ்சான்? உடுப்பை கலட்டி நான் ஃபைனல் டாக்கெட், ஃபைனல் டாக்கெட், நிர்வாணமாக்குறது, நிர்வாணமாக்குறது, ஷைத்தான் ஃபைனல் டாக்கெட், வெரி ஃபைனல் டாக்கெட். அதோட சரி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எது ஹராமோ அங்க நிர்வாணமாக்கணும். இந்த இடத்துக்கு அவன் கொண்டு வருவான், கொண்டு வருகிற நேரம் அவனுக்கு அடி இன்னகுலக்கும் அதுவும் முபீன். அவனை விரட்டணும், விரட்டி விரட்டி அடிக்கணும். எப்படி அடிப்பது? கையில சோசியல் மீடியா அங்காலேயே எக்கச்சக்கமா. இப்ப விரட்டணும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்துடைய வசனங்கள் வீட்டில் ஓதப்படணும், ஓதப்படணும். அவன் அது என்பது விளங்கப்படணும். அல்லாஹுடைய நல்லடியாரிலே அந்த நேரம் மெல்ல மெல்ல அந்த அருவறுப்பு வரும். அதாவது சைத்தானியத்தெண்டா என்ன, அவங்க சோசியல் மூமெண்ட்ஸ் என்று சொன்னார்களே, அதெல்லாம் அருவறுப்பாக நிற்கணும். கை கொடுக்கறது, இதாக்குறது, அந்த அருவறுப்பு மெல்ல மெல்ல போடுங்க, இயல்பாகவே நடக்கும். சைத்தான் எப்படி கொண்டாந்தான் பார்த்தீங்களா? இன்றைக்கு ஆம்பளை பிள்ளையில பாருங்க, பொம்பளை பிள்ளையில பாருங்க. அன்றைக்கு பொம்பளை பிள்ளை கர்ட்டன்ல எட்டி இல்ல அவர் போயிட்டு வாங்கிட்டு வாங்க, இன்றைக்கு பொம்பளை பிள்ளை மச்சா அப்படின்னு முன்னுக்கு வர்றா. ஏன்? ட்ரெஸ்ஸை கலட்டினான், மெல்ல மெல்ல வெக்கத்தலங்களை வெளிப்படுத்தினான், மெல்ல மெல்ல கட்டையாக்கினான், எல்லாத்தையும் மாத்தினான். சுபஹானல்லாஹ், படித்தவர்கள் முட்டாளாகினாங்க, படித்தவர்கள் முட்டாளாகினாங்க. ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு கட்டையா உடுத்துட்டு வந்த எல்லாரும் கேட்பாங்க, வாட் எ ஷேம், என்னப்பா உடுத்திருக்கிறாரு, என்ன ஆடம். அதே இப்ப வேற ஒருத்தர் கட்டையா ஒரு லேடி உடுத்துட்டு வந்தா, ஓ நைஸ் என்று கையை கொடுப்பான். அந்த அளவுக்கு மாறிட்டு எல்லாத்தையும் மாத்தினான் ஷைத்தான். மெல்ல மெல்ல அந்த வெக்கத்தை எடுத்து மூமின்களுடைய கண்களை பறிக்க பார்க்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது முதல் விஷயம். உங்களுக்கு நான் எடுத்து வைக்கக்கூடிய முதலாவது அம்சம்